வெல்கம் டு ப்ராரா க்ரியேட்டிவ்ஸ். இந்த வீடியோவில் டைலரிங் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ப்ளவுஸுக்கு சிம்பிளாக எப்படி பேக் டிசைன் பண்ணலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம பேக் பீஸுக்கு பாட்டம் ஸ்டிச் பண்ணிக்கலாம். மேல் பக்கத்தில் லைனிங் பீஸை வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிட்டேன். அப்புறமா நம்ம அதை திருப்பி படிமான தையல் இன்னொரு தையல் போட்டுக்கலாம். நெக்கு ஆல்ரெடி நம்ம கட் பண்ணியே வச்சுருக்குறோம். இது ஒரு காட்டன் பீஸுங்கிறதால ஸ்டிச் பண்ணிக்கும். இப்போ கிராஸ் பீஸு 3 சென்டிமீட்டரில் கட் பண்ணி நெக் லென்த்துக்கு நம்ம அதை ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து 1/2 சென்டிமீட்டர் ஒன் சைடு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது பேக் பீஸில் நம்ம அந்த கிராஸ் பீஸை வச்சு அட்டாச் பண்ணி நம்ம கட் பண்ணி பைப்பிங் வச்சுக்கலாம். த்ரெட் பைப்பிங் வைக்கிறேன். இது போல் நீங்கள் ஒரு த்ரெட்டை வச்சு பைப்பிங் வச்சுடுங்க. இப்போ பைப்பிங் வச்சு முடிச்சாச்சு. இப்போது ஒரு கோல்டு கலர் கிளாத்தில் 2 இன்ச் அளவுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கிறேன். அடுத்து பிளாக் கலர் கிளாத்தில் 1.5 இன்ச் அளவுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதே போல் நமக்கு ஒரு 20 பீஸ் தேவைப்படும், அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது போல் ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணி மறுபடியும் இன்னொரு ஃபோல்டிங் இது போல் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்து பிளாக் கலர் பீஸையும் அதே போல் ஃபோல்ட் பண்ணி இது போல் சென்டர் பண்ணி வச்சு ஏற்கனவே ஸ்டிச் பண்ண அந்த ஸ்டிச்சுக்கு மேலேயே இன்னொரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே போல் நம்ம இருக்கிற எல்லா பீஸையுமே ட்ரையாங்கிள் ஷேப்பில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதில் லேஸ்லாம் நான் எதுவுமே வச்சு ஸ்டிச் பண்ணல, சாதாரணமாக இருக்கிற கிளாத்தை வச்சு நம்ம எப்படி டிசைன் பண்ணிக்கலாங்கிறத பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு இன்ச்சு இன்னும் 1.5 இன்ச் அளவில் கரெக்டாக ஒரு லைன் பண்ணிக்கோங்க நெக் ஃபுல்லாக. இப்போது நம்ம தச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பீஸை நம்ம ஒரு லைன் போட்டோம் இல்லையா, அது மேலேயே வச்சு நம்ம அந்த தையல் மேலேயே போட்டுக்கிட்டு வரலாம். இதே போல் 1/1 கேப் இல்லாமல் அட்டாச் பண்ணுங்கள். நம்ம இது வச்சு அட்டாச் பண்ணுறப்போ இந்த ட்ரையாங்கிளோட அந்த கார்னர் வந்து பைப்பிங் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இது வரைக்கும் கரெக்டாக இருக்குது. ஒன்று ஒன்றுத்தையும் அட்டாச் பண்ணுறப்ப ரெண்டு பக்கமும் அதை நம்ம சரியாக வைக்கிறோமாங்கிறத கொஞ்சம் கவனித்து ஒன்று ஒன்று அட்டாச் பண்ணிடுங்க. இப்போது எல்லா பீஸையுமே நெக் லென்த் ஃபுல்லாக அட்டாச் பண்ண பிறகு நம்ம லேஸ் வச்சுருந்தா லேஸ் கூட வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம் மேலே. நான் இப்போ லேஸ் இல்லைங்கிறதால இதே கோல்டன் கிளாத்லேயே ஒரு த்ரெட்டு ரெடி பண்ணுறேன். ஒரு 3 சென்டிமீட்டர் கிளாத்தை 2 மடித்து நல்ல பக்கமாக உள்பக்கம் இருக்கிற மாதிரி தையல் போட்டு அதை ஒரு ஸ்டிக்கால் திருப்பி விட்டுக்கிறேன். இது போல் திருப்பி எடுத்துக்கலாம். இந்த பீஸை நம்ம ஏற்கனவே தச்சு வச்சுக்கிற அந்த தையல் மேலேயே அதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு 1 சைடு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அடுத்தது இன்னொரு சைடும் நம்ம அதை க்ளோஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
நம்ம இந்த பீஸு ட்ரையாங்கிள் பீஸை ஜாயின் பண்ணுது அந்த இடம் தெரியாத அளவுக்கு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். லேஸ் இருந்தால் லேஸ் வச்சு நம்ம இந்த கிளாத்துக்கு பதில் லேஸ் வச்சு தைச்சிடலாம். இப்போ ஊசியில் நூல் கோர்த்துக்கிட்டு ஒரு கோல்டன் கலர் ஒரு மணியை இந்த கார்னரில் இது போலவே இந்த மணியை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்லேயும் அந்த இடம் கார்னர் வந்து மேலே தூக்காதபடி இந்த மணியை வச்சு நம்ம போட்டு தச்சிடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு டிசைன் தான், கொஞ்சம் டைம் எடுக்கும். கடையில் லேஸ் எதுவும் வாங்காமலே நம்ம கிளாத்தை வச்சு அழகான ஒரு டிசைன் நம்ம பண்ணி வச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.